لا ها திருப்பி திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்களா? ஏன் சார் பக்கத்தில் வா. ராசிபுரம் மாருதி ஷோரூமில் இருக்கிறோம், அம்பாள்னு சொல்லி ஷோரூம். இந்த ஷோரூமில் வந்து மாருதி கார் வாங்கியிருக்கிறோம். இந்த மாருதி கார் வாங்கினப்போ ஜேகே டயர்னு ஒரு மோசமான தயாரிப்பு குறைபாடு உள்ள டயரோட வண்டி விற்றுருக்காங்க. வண்டி 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 24,000 கிலோமீட்டர் ஓடின நிலமையில் டயர் வந்து, அதாவது வழக்கமாக எந்த டயராக இருந்தாலும் ஒரு சைடாக தெரியும், கம்பி தெரிகிற மாதிரி நூல் தெரிகிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த டயர் எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல் அதிகமாக தெரிஞ்சிருக்கு, ஒரு பல் கம்மியாக தெரிஞ்சிருக்கு. இந்த நிலமையில் இந்த வண்டி ரோட்டில் ஓட்டக்குள்ளே ஒரு சின்ன சத்தம் வந்துட்டு இருந்தது. இப்போ ராசி உத்த பொறுத்தவரையும் ரோடு வந்து மோசமான ரோடு, எல்லாம் குழியும் குண்டு குழியுமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வெளியே தெரில. இந்த அம்பாவில் தான் இந்த வண்டி தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சர்வீஸ்க்கு வந்தப்போ ஒரு 5 சர்வீஸில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, வண்டி வந்து வீல் பேலன்ஸ் குறைவாக இருக்குது, வீல் அலைன் பண்ணும், இதே மாதிரி சொல்லி சொல்லி ஒவ்வொரு மாதிரி சர்வீஸில் சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் இந்த ஜேகே டயர் மோசமான டயர், தயாரிப்பு குறைபாடு டயர், இந்த டயர் வந்து தவறுதலாக இந்த வண்டிக்கு போடப்பட்டிருக்கு, இந்த மாதிரி டயர் போடவே கூடாது, இந்த டயரோட வண்டி ஓட்டினா ஒரு நேஷனல் ஹைவேவில் நல்ல ரோட்டில் ஓட்டக்குள்ளே 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகக்குள்ளே விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீல் வண்டி வந்து இந்த டயரோட வண்டி ஓட்டினா 4 வீலுமே ஒரே மாதிரி, ஒரு பல் அதிகமாக தெரிஞ்சிருக்கு, ஒரு பல் கம்மியாக தெரிஞ்சிருக்கு. இது வந்து தயாரிப்பு குறைபாடு, ஜேகே டயருடைய தயாரிப்பு குறைபாடு. இந்த ஜேகே டயர் பொறுத்த வரைக்கும் தனியார் கம்பெனிகள் எந்த கம்பெனியுமே இந்த டயரை வாங்க மாட்டோம். டிஎஸ்டிசி மாதிரி அரசாங்க போக்குவரத்து கழகங்கள் கமிஷனுக்காக வாங்கக்கூடிய டயர். இந்த டயரை இந்த மாருதி நிறுவனத்தில் கூடிய எவனோ ஒரு பக்கிங்க வாங்கியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எந்த வண்டியிலையுமே ஜேகே டயர் கிடையாது. இந்த ஜேகே டயர் வந்து ஃபெயிலியரான டயர், தயாரிப்பு குறைபாடுடைய டயர். இந்த தயாரிப்பு குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயர் பொறுத்த வரைக்கும் டயர் வந்து, இப்போ நம்ம டயரை காட்ட போகிறோம் பாருங்கள், இந்த டயரில் வந்து ஒரு பல் அதிகமாக தெரிஞ்சிருக்கு, அடுத்த பல் குறைவாக தெரிஞ்சிருக்கு, இதே மாதிரி ஒவ்வொரு பல் மாறி மாறி தெரிஞ்சிருக்கு. தயாரிப்பு குறைபாடுங்கிறது இதுதான். வழக்கமாக டயர் வந்து இந்த சைடு தேயணும் அல்லது அந்தான சைடு தேயணும், ஒரு டயர்னுடைய இடது பக்கம் தேயணும் அல்லது வலது பக்கம் தேயணும், இந்த மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் தேயக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா டயரை மாற்றி போடுவாங்க. இது சரியானது, டயர் தேய்மானம் வந்து மாறி மாறி இருக்கும், சர்வீஸ் போக்குள்ளே ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி போட்டு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, இது சரியானது. ஆனால் இந்த டயரை பொறுத்த வரைக்கும் ஒரு பல் கம்மியாக தேஞ்சிருக்கு. இது வேற ஒரு வண்டி, என்னுடைய வண்டி கிடையாது, இது அப்போலோ டயர் போட்டிருக்காங்க, இதில் ஜேகே டயர் போட கிடையாது. இந்த நிறுவனம் வந்து இப்போ போட்டிருக்க டயர் பார்த்திங்கன்னா அப்போலோ போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வண்டியிலையுமே இதில் சீட் போட்டிருக்காங்க, இந்த வண்டியில் வந்து சீட் டயர் போட்டிருக்காங்க, ஜேகே டயர் இங்கே போடல, சீட் டயர் போட்டிருக்காங்க. இந்த வண்டியில் இங்கே நிற்கிற எல்லா வண்டியிலையுமே வெவ்வேறு டயர்கள் போட்டிருக்காங்க, எங்கேயுமே எந்த வண்டியிலையுமே ஜேகே டயர் போடலை. இந்த ஜேகே டயரை கஸ்டமரான நான் முடிவு பண்ணல, ஜேகே டயர்னு முடிவு பண்ணது இந்த நிறுவனம் தான் முடிவு பண்ணியிருக்கு. மாருதி நிறுவனம் எனக்கான ஜேகே டயர்னு முடிவு பண்ணியிருக்கு. நான் வழக்கறிஞர் தொழில் செய்யறதுனால எனக்கு இந்த மோட்டார் வாகனங்கள் பற்றி பெரிய பெருசாக தெரியாது. இந்த நிறுவனம் தான் எனக்கான டயர் எதுங்கிறது முடிவு பண்ணியிருக்கு. அப்படிங்கிற இந்த நிறுவனம் முடிவு பண்ண டயர் அடிப்படையில் நான் போட்டிருக்கிறேன். இந்த டயர் தயாரிப்பு குறைபாடோடு இருக்குங்கிறத குறைபாட்டை சொல்லியிருந்தாங்கன்னா நான் இந்த டயரை 6 முன்னாடி மாற்றியிருப்பேன். இப்போ நான் வந்து மார்ச் மாதம் 4 வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்குறேன். ஏறக்குறைய 40 நாளில் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த டயர் குறைபாடு இருக்கிறத இந்த நிறுவனம் ஏற்றுக்குது. ஆனால் டயரை மாற்றி கொடுக்கறதுல இவர்களுக்கு வந்து காலதாமதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டயரில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, இந்த பல் அதிகமாக தெரிஞ்சிருக்கு, இந்த பல் குறைவாக தெரிஞ்சிருக்கு. இதே நிலைமையில் இந்த வண்டியை ஓட்டினா என்னாகுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல பாதையில் நேஷனல் ஹைவேவில் தரமான ரோட்டில் இந்த வண்டி ஓட்டினா, குண்டுங்குழியமான ரோட்டில் இந்த ரோட்டை வண்டி ஓட்டினா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ ராசிபுரத்தில் ரோடு வந்து பைபாஸ்க்காக வெட்டி போட்டிருக்காங்க, அந்த ரோட்டில் ஓட்டிகிட்ருக்குறோம், எதுவுமே ஆகாது. ஒரு நேஷனல் ஹைவேவில் இந்த வண்டியை ஓட்டினா என்ன ஆகும்னா, 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே வண்டி போச்சுன்னா டிரைவர் கட்டுப்பாட்டை இந்த வண்டி இழந்துடும், எங்கேயாச்சும் அடிச்சுட்டு செத்துருந்துக்கணும். 6 சர்வீஸில் இந்த நிறுவனம் இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. கடந்த 6 சர்வீஸ் நடந்தும் கூட இந்த அம்பாள் நிறுவனம், ராசிபுரம் அம்பாள் நிறுவனம், இந்த தயாரிப்பு குறைபாடுங்கிறது அவருடைய தவறை ஒத்துக்கலை. ஒத்துக்காமல் என்கிட்ட சர்வீஸ் சார்ஜ் வாங்கியிருக்காங்க. நான் சர்வீஸ்க்கு விட்டப்போ இந்த குறைபாட்டை அவங்களுடைய என்ஜினியர் கேட்டப்போ அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க வந்து வீல் பேலன்ஸ் பண்ணணும், வீல் வந்து மாற்றி போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு திருச்சியில் சார் இவங்களுடைய நிறுவனங்களை கேட்டிருந்தோம்,
தனியார் என்ஜினியர்கிட்ட கேட்ட பிறகு அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தகவலை சொன்ன பிறகு, ஆமாம் இந்த டயர் ஹார்டாக இருக்கு, விபத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இந்த டயர் கழட்டி போட்டு வேறு டயரை போடுங்க, டயருக்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்துகிறோம், ஜேகே நிறுவனத்தின் மீது இந்த சர்வீஸ் பிரச்சனை சொல்லாத அம்பாள் நிறுவனத்தின் மீறையும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு போட போகிறோம், அதனால் முழு விவரங்களையும் கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறோம். 40 நாளாக வண்டி சர்வீஸ் வாங்கிட்டு இந்த நிமிடம் வரைக்கும் இவங்க சரியான ஒரு பதிலை சொல்லாமல் இருக்காங்க. அதனால் இப்போ இந்த வண்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ 4,530 ரூபா வந்து சர்வீஸ்க்கான சார்ஜ் சொல்லியிருக்காங்க, கட்டியாச்சு. அந்த பணத்தை கட்டின பிறகு இந்த வண்டியை நம்ம வெளியெடுக்க போகிறோம், இந்த காரை ரோட்டில் நிறுத்திச்சு கொளுத்த போகிறோம். தயாரிப்பு குறைபாடுடைய ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த வண்டியை வச்சு ரோட்டில் போய் அடிபட்டுலாம் நம்மளால் சாக முடியாது, இது நம்முடைய வேலை கிடையாது. அதனால் இந்த நிறுவனத்திலேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் ரோட்டில் வச்சு வண்டியை கொளுத்தலான்ட்டுருக்குறோம். அதுக்கடுத்து நம்ம நிகரோன்னு ஒரு நீதிமன்றத்தில் பொறுமையாக வழக்கு போடலாம், வழக்கு வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நடக்கும், அதை பொறுமையாக பார்த்துக்கலாம். நம்முடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேகே டயருங்கிற மோசமான டயரை மாருதி நிறுவனம் எப்படி என் தலையில் கட்டுச்சு, இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, 6 சர்வீஸ் இந்த நிறுவனம் அம்பாள் நிறுவனம் பண்ணியிருக்கு. ராசிபுரத்தில் அம்பாள் நிறுவனம் நல்ல நிறுவனம், இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் கனிவான பணியாளர்கள், நல்ல பணியாளர்கள், ஒவ்வொரு முறையும் நல்லா பேசுவாங்க, சிறப்பான சேவை செய்கிறவங்க நாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி ஓட்டினா வண்டி விபத்தாக இருக்கக்கூடிய நிலமையில் அந்த வண்டியினுடைய தரத்தை பற்றி சொல்லாமல், பிரச்சனையை பற்றி கஸ்டமருக்கு சொல்லாமல், கஸ்டமருக்கு சேவை செய்ய வேண்டிய இந்த நிறுவனம் சேவை செய்ததும் தவறி இருக்குது அப்படிங்குள்ள இவருடைய முகத்திரையெல்லாம் கிழிக்கணும்னா ஒரு 10,000 டயர் 12,000 டயர் பிரச்சனை கிடையாது, உயிர் எவ்வளோ பெரிய மதிப்புடையது. இந்த விஷயத்தை சொல்லாத இந்த நிறுவனத்தை கண்டித்து இப்போ வாசலில் கொண்டு போய் வச்சு இந்த வண்டியை கொளுத்ததாக இருக்கிறோம். 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா காரை விட மனித உயிர் பெருசு. அதனால் இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வண்டியாக காட்டிகிட்டே வரேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சியட் டயர் க்ளோஸ்அப் பார்க்குறீங்க, சியட் டயர். இது வந்து சுசுகி கம்பெனியோட வாகனம் தான். அடுத்த வண்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர், க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க அப்போலோ டயர். அடுத்து இங்கே நிறைய வண்டிகள் நீங்கள் இது பார்க்குறீங்க, இந்த ஒவ்வொரு வண்டியாக நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர். அடுத்த வாகனத்தை பார்க்க போகிறோம், இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அப்போலோ டயர், அப்போலோ நிறுவன டயர். இந்த வாகனத்துலேயும் அப்போலோ டயர். இதில் ஆலங்க் 4G அப்போலோ டயர். இதுவும் இந்த இது என்னுடைய வண்டி வந்து ஆல்டோ 800, இதுவும் ஆல்டோ 800 மாடல் வண்டி. இதில் வந்து MRF டயர், இந்த வண்டி ஆல்டோ 800. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட் டயர் MRF டயர் MRF டயர் அப்போலோ டயர். எல்லா வாகனத்துலேயுமே இந்த நிறுவனத்தில் எங்கேயுமே இந்த நிறுவனத்தை முகப்பகுதி பார்க்குறீங்க, அம்பாள் ஆட்டோ ராசிபுரத்தில் நல்ல நிறுவனம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்களும் வந்துட்டுருக்குறோம். எந்த வண்டியிலையுமே ஜேகே டயர் அப்படிங்கிற டயர் இல்லை. நம்முடைய ஒரே கேள்வி என்னன்னா, விபத்து ஏற்பட்டிருந்தா இப்போ உயிர் போயிருக்கும். ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வண்டியை மாருதி வண்டியை இவர்கள் அட்வைஸ் படி இவர்கள் மட்டுமே சர்வீஸ் செய்து கொடுத்த வண்டியை ரோட்டில் ஓட்டியிருந்தால் சாலை விபத்து கட்டாயம் ஏற்படும். விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு வழியே இல்லை. சக்திவேல், காரை கொளுத்தவனு சொல்லிக்கிறீங்க, காரினுடைய வேலை 5 லட்சம் தான், எடுத்து 4 வருஷம் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கார் வந்து இப்போதைக்கு பழைய இரும்பு. ரோட்டில் ஒரு சாலையில் ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தால்
நம்முடைய உயிரை விட கார் ஒரு பெருசு இல்லை. நம்முடைய கேள்வியெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனம் மாருதி நிறுவனத்தின் முகவராக அம்பாள் கார் நிறுவனம் நமக்கு வந்து சேவை செய்கிறாங்க. இந்த சேவையை செய்கிறவங்க சொல்லணும், நமக்கு சொல்ல வேண்டிய கடமை இவங்களுக்கு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் மேனேஜர் இருக்கார், கஸ்டமர் கேருக்கு தனியாக ஒரு மேனேஜர் இருக்கார். இவங்க எல்லாமே நல்லா சர்வீஸ் தான் நம்ம நினச்சிட்டு இவங்க சொல்கிற அடிப்படையில் மட்டும்தான், இவங்களுடைய ஆலோசனை அடிப்படையில் மட்டும்தான் நம்ம வந்து வாகனத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த நிறுவனத்தில் எடுத்த வண்டி இவங்க வந்து நமக்கு சொல்லியிருக்கணும், டயர் சரியில்லைன்னு சொல்லியிருந்தா ஒரு 12,000 டயர் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம டயரை மாற்றி போட்டு வேறு வண்டி வேறு டயர் ஓட்டிக்கலாம். இந்த விஷயத்தை சொல்லாமல் 6 மாதமாக ஒவ்வொரு முறையும் வீல் பேலன்ஸ் பண்ணணும், வீலை மாற்றி போடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீல் மாற்றி போகிறது எப்படி போடணும்னா, தேஞ்ச பகுதி மாறுற மாதிரி மாற்றி போட்டுக்கணும், ரேண்டமாக போடணும். முன்னாடி வீல் பின்னாடியும், பின்னாடி வீல் முன்னாடியும், இடதுபுறம் இருக்குது வலதுபுறமும், வலதுபுறம் இருக்குது இடதுபுறமும் மாற்றி மாற்றி போட்டுக்கணும். அந்த மாதிரி எதுவுமே போடாமல் இவங்க தமாஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமருக்கு மோட்டாரை பற்றி தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பயன்படுத்திக்கிட்டு என்னை ஏமாற்றிருக்காங்க. ஒரு வழக்கறிஞரே ஏமாத்துற இவங்க பாமர மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் எப்படி ஏமாற்றுவாங்க? இப்போ நாம் வந்து அரை மணி நேரமாக இந்த நிறுவனத்தில் இருக்கிறோம். இந்த நிறுவனத்திலேருந்து ஒரு சரியான பதில் சொல்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஒரு நபர் இங்கே இல்லை. இந்த நிறுவனத்தில் இப்போ நாம் தனியாக நின்று பேசிகிட்ருக்கிறோம், நடு ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்கிறோம். யாராச்சும் வந்து இந்த டயர் சரியான டயரு, நாங்கள் போட்டது சரி, நாங்கள் சர்வீஸ் பண்ணது சரின்னு சொல்கிறது இவங்க தயாராக இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லா விவரங்களையும் கொடுக்கணும், இது வரைக்கும் சர்வீஸ் பண்ண எல்லா விவரங்களையும் கொடுக்கணும், ஒவ்வொரு முறை சர்வீஸ்லேயும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இதை கொடுக்கணும், இந்த டயர் தரமான டயராக தரம் இல்லாத டயராங்கிற விவரத்தை எனக்கு தரணும், எல் இதெல்லாம் வச்சு நான் கோர்ட்டுக்கு போகிறேங்கிறது சொல்லியிருக்கிறோம். இதை சொன்ன பிறகு கூட இவருடைய பதில் என்னன்னாக்க, ஜேகே டயர் 2 டயரை மாற்றிடுது அப்படின்னு சொன்னாங்க. மீதி 2 டயர் உங்களுடைய தவறுதுனால் நீங்கள் மாற்றி கொடுத்தாகணும், டயருக்கு 1 பைசா கூட தரமாட்டேன், ஜேகே டயரை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன், வேறு டயர் வாங்கித்தரேன், அந்த டயரை போடுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் எல்லாமே தெரிஞ்சும் கூட இவர்கள் வந்து இந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கோ கஸ்டமருக்கு சேவை செய்கிறதுக்கு நுகர்வோருக்கான சேவை செய்கிறது இவங்க தயாராக இல்லை. இவங்கள பொறுத்தவரையும் நுகர்வோரை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏமாத்துறது மற்ற விஷயங்கள் இருக்கலாம், ஒரு வாகனம் வாகனத்துடைய ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்தால் விபத்து ஏற்படும். விபத்து ஏற்படக்குள்ள வாகனத்துக்குடைய நபர்களுடைய உயிருக்கோ பொதுமக்களுடைய உயிருக்கோ உத்தரவாதம் கிடையாத நிலைமையில் இவங்களுடைய சேவையை கொலைகாரத்தனமான சேவை இது. இவங்களுடைய சேவைங்கிறது எப்படின்னா மிக 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 மோசமான கொலைகாரத்தனமான சேவை. இந்த சேவை குறைபாட்டை மன்னித்தோம்னா நாம் மனிதர்கள் கிடையாது. நுகர்வோர் கோர்ட்டில் கேஸ் போட்டால் இவங்களுக்கான தைரியம் என்னென்னா, கோர்ட்டில் கேஸ் போட்டால் 10 வருஷம் நடக்க போகுது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் இவங்களுக்கான நோக்கம். ஒரு 5 லட்சம் ரூபா காரை ரோட்டில் நிற்க வச்சு எரிச்சோம்னா தான் இவர்களுக்கு புத்தி வரும், இந்த மாதிரி ஆட்கள் நுகர்வோருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு 12,000 ரூபா டயர் ஒரு பிரச்சனை கிடையாது, ரோட்டில் விபத்து ஏற்படுந்தால் ரோட்டில் போன பயணிகளுக்கோ பாதசாரிகளுக்கோ ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் அது என்னுடைய வாகனத்தால் ஏற்பட்ட சாபம் என்னை விட்டு விலகி இருக்காது, அதுதான் எனக்கான கோபம். வண்டியில் உட்காந்துருக்கவங்களுக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் எனக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிறுவனம் இந்த அம்பாள் நிறுவனம். இவங்க இந்த டயரை பற்றி ஒரு வெங்காயத்தையுமே சொல்ல, வீலை பேலன்ஸ் பண்ணி போடணும், டயரை மாற்றி போடணும், டயரே ஒரு மொக்க டயரு, டயரே கெட்டுப்போன டயரு, தயாரிப்பு குறைபாடுடைய டயரு, அது வந்து ரோட்டில் ஓட்டுறது தகுதி இல்லாத டயரு, இதை சொன்னால் தானே நமக்கு தெரியும். ராஜாராம் நீங்கள் சொல்கிறது சரி, ஆமாம் நிச்சயமாக ராஜாராம். பூபதி வரதராஜ், ராசிபுரம் அம்பாள் நிறுவனமே தான், நன்றி தொல்லை கொடுத்துருந்தேன் லைவில் இருந்து. இல்லை நான் வந்து 2 நாள் போன மாதம் 2ஆம் தேதி சர்வீஸ் கொடுத்துருக்குறேன், போன மாதம் 2ஆம் தேதி சர்வீஸ் கொடுத்துருக்குறேன், 13 நாட்கள் மன்னிக்கணும், 43 நாட்கள் 43 நாள் ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு வித்தை காட்டிகிட்டு இருக்காங்க. நாம் வெளிப்படையாக சரியாக சொல்லியிருக்கிறோம், வெளிப்படையாக சொல்லியிருக்கோம், வண்டியை சர்வீஸ் கிட்டே சொல்லிட்டோம். இது வந்து தயாரிப்பு குறைபாடுடைய டயர் அப்படிங்கிறத ஒத்துக்குங்க, டயரை பற்றி சான்றிதழ் கொடுங்க, இது வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு சர்வீஸில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க விவரத்தை எனக்கு கொடுக்கணும், இந்த டயருடைய தரம் பற்றி அம்பாள் நிறுவனம் எனக்கு சான்று தரணும், உங்களுடைய என்ஜினியர்ஸ் எனக்கு சான்று தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். இந்த நிமிடம் வரைக்கும் அதை அவங்க கொடுக்க கூடியது, அதனால தான் நம்ம கோவப்பட வேண்டியதாக போயிடுச்சு. நாம் வந்து அவசரப்பட்டோ கோவப்பட்டோ இவங்ககிட்ட பேச கிடையாது, நமக்கு அவசரப்பட வேண்டிய மூர்த்தி நிச்சயமாக மூர்த்தி, அதனால தான் நம்ம 40 நாள் எடுத்துக்கிட்டோம்,
ஆமாம், இந்த மாதிரி கம்பெனியில் சும்மா ஆடக்கூடாது. மூர்த்தியோட விஷயம் சரியானது. சரஸ்வதிமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி சரஸ்வதிமா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். இல்லைம்மா, இந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் நல்ல ஓரளவுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய மனநிலைமை உள்ளவங்க, நான் வரக்குள்ள நல்லா பேசுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள், சர்வீஸில் கூடிய பணியாளர்கள் ரொம்ப நல்லா பேசுவாங்க, மென்மையாக பேசுவாங்க. நம்முடைய கேள்வி என்னென்னா, ஒரு டயர் வந்து தயாரிப்பு குறைபாடுடைய டயர், ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த டயரோட வண்டி ஓட்டினா, நேஷனல் ஹைவேல ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆயிரும், அப்படிங்கிற ஆக்சிடெண்ட் ஆயிரும், ரோட்டில் வண்டி ஓட்டணும் செத்து போயிடுவோம், ரோட்டில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கிற எல்லா மெக்கானிக்கும் தெரியும். இதை ஏன்ட்டு சொல்லணும் இல்லை, 6 மாதமாக இதை சொல்லவே இல்லை, சொல்லாமல் இருக்கக்குள்ள இதை இவங்களை எப்படி இவங்களை எப்படி நம்புறது? 40 நாளாக ஒரு வண்டி வச்சுட்டு சர்வீஸ் பண்ணி தரேன்னு வச்சுக்கிட்டு டயரை மாற்றி தராமல் வச்சுட்டு கூடிய இவங்களை என்ன செய்கிறது? அதனால தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வண்டி எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போக போகிறோம். பணம் கட்டியாச்சு, பணத்துக்கான ரசீது வந்தவொன்னா வண்டி எடுத்துகிட்டு வெளியே போக போகிறோம். வாசல் நிறுத்தி வச்சு இந்த வண்டியை கொளுத்த போகிறோம். டயர்லாம் கொளுத்த போகிறதில்ல, வண்டியை மட்டும் தான் கொளுத்த போகிறோம். சாரதி காந்தர்வன், சரியானது, நீங்கள் சொன்ன செய்தி சரியானது. இவங்க வந்து பாவம் கூலிக்கு வேலை செய்கிறவங்க, நம்ம இவங்களை எந்த குறையுமே சொல்ல. நமக்கு வந்து இந்த தயாரிப்பு குறைபாட்டை சொன்னதும் இவங்கள மாதிரி ஒரு சாதாரண மெக்கானிக் தான், ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மெக்கானிக் தான் சொன்னார். அண்ணா இந்த வண்டி எடுத்துகிட்டு வெளியே போனீங்கன்னா, நம்முடைய முகநூல் நண்பர் தான் சொன்னார், திருச்சியில் கூடிய நண்பர் சொன்னார், இந்த மாதிரி சவுண்ட் வந்துட்டு தம்பி நம்மளால வந்துட்டுன்னு சொன்னோன்னா, அவர் தெளிவாக சொல்லிட்டார், இந்த டயரோட நீங்கள் 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ரோட்டில் போனீங்கன்னா வண்டி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து விடும், டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து விடும், ஆக்சிடென்ட் கட்டாயம் ஆகும், இந்த டயரோட வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அன்றைக்கே நம்ம மெதுவாக கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டோம். இவங்க குறைபாடெலாம் கிடையாது, இவங்க வந்து மேலே கேட்டிருக்கணும். ஆமாம், ஜேகே டயர் என்ன சொல்கிறானாக்கா, 2 டயர் மாற்றி தரன்ட்டான். அவன் போகிற பிச்சை நமக்கு தேவையில்லைங்கிற நம்ம சொல்லியிருக்கிறோம். அவன் 4 டயரையும் மாற்றி கொடுத்தாலும் இந்த வண்டியில் ஜேகே டயர் நான் போட போகிறதில்லை மீண்டும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். 2 டயரை மாற்றி கொடுத்து இது என்ன கலக வியாபாரமா? நாம் சொல்கிறது என்னென்னா, தவறை ஒத்துக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த 12,000 ரூபாய் டயர் அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பணம் கட்டிட்டீங்களா? டெலிவரி எடுக்க போகிறதில்ல, பில்லை மட்டும் கொடுங்க எனக்கு, பணம் கட்டிட்டேன் வாங்கியாச்சா? சைன் பண்ணல சார். இதை எனக்கு விடுங்க, இது எனக்கான பில்லா? இது கையில் போடுங்களா, கையில் தராதா? இல்லை சீல் வச்சுருக்காங்க, அதனால என்ன போது விடுங்க. சரி, பணம் கட்டியாச்சு. இப்போ எதுங்க, நீங்கள் பில் கட்டுங்க, பணம் கட்டு, பணம் கொடுங்க, பணம் கட்டியாச்சு. சைன் பண்ணு. நீங்கள் எதுக்கு? நீங்கள் நான் வண்டி டெலிவரி எடுக்க போகிறதில்ல, டெலிவரி பணம் கட்டியாச்சா? பணம் வாங்கிட்டீங்களா? அவ்வளோதான். ஓகே, என்ன சைன் அது பில் கட்டிட்டீங்கல்ல, பில்லு பில்லை கொடுங்க, நான் சைன் பண்ணுறேன், பில்லை தான் சைன் பண்ணுவேன். இதில் சைன் பண்ணால் நீங்கள் வந்து வண்டி கொடுங்க. உங்களுக்கு சில்லற தர வேண்டியிருக்கா? நீ டேட் என்ன? 13/5/2019. டைம் என்ன நண்பா? நேரம் என்ன? 2:17. பண்ண முடியாது சார். இதாங்க சார் எங்களுக்கு இருக்கீங்க அப்படி, உங்களுக்கு பணம் கட்டியாச்சா? பணம் கட்டியாச்சு. உங்கள் நிறுவனத்துக்கு, உங்கள் நிறுவனத்துக்கு நான் தர வேண்டிய பணம் ஏதாச்சும் இருக்கா? உங்கள் கம்பெனிக்கு நான் ஏதாவது பணம் தரணுமா? உங்கள் கம்பெனிக்கு நான் பணம் தரணுமா? இல்லை. பணம் கட்டியாச்சா? சரி, எதுங்க அது கையெழுத்து போன வேலை நான் முடிவு பண்ணோம். எனக்கு எங்கே 4 டயர் எங்கே? டயர் ஏன் மாற்றலை? டயரை மாற்றி கொடுக்கல ஏன்? 44 என்றைக்கு சர்வீஸ் கொடுத்துக்கிறேன்? சர்வீஸ் கொடுத்துட்டு தேதி பாருங்கள். 2 நாளில் சர்வீஸ் கொடுத்துக்குறேன் வண்டியை. இன்றைக்கி தேதி என்ன? 13/5. 41 நாள் ஆகுது. 41 நாளில் அந்த டயர் பற்றி என்ன முடிவு பண்ணீங்க? முதல்ல சொன்னீங்க 2 டயர் மாற்றி தரேன்ட்டு, மிச்சம் 2 டயருக்கான பணத்தை நீங்கள் போட்டு மாற்றி கொடுங்கன்னு சொல்லியாச்சு. ஜேகே டயர் 2 டயரை தருது, அம்பாலில் 2 டயரை போட்டு மாற்றி கொடுங்கன்னு சொல்லியாச்சு, பதில் இல்லை. இப்போ வந்து மறுபடியும் என்ன சொல்கிறீங்க, அந்த 2 டயருக்கு வந்து நான் வந்து பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எனக்கு
ஒரே பிரச்சனை என்னென்னா, ஜேகே டயரில் இந்த டயர் வந்து உங்களுடைய தப்பில் கெட்டு போயிருக்கு, தயாரிப்பு குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்குங்கன்னு சொல்கிறோம். அதை எல்லா மெக்கானிக் ஒத்துக்கிறான், உங்கள் நிறுவனம் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்குது. மாறுதி நான் எதுக்கு பேசணும், எனக்கு சர்வீஸ் பண்ணிது நீங்கள் நீங்கள் சொன்னீங்களா இந்த டயர் பிரச்சனைக்குரிய டயர், இந்த டயரோட ரோட்டில் வண்டி ஓட்டக்கூடாது, ஆறு மாதமாக ஏன் எனக்கு சொல்ல சார், எனக்கு ஏன் சொல்ல, நான் கஸ்டமர், என் வண்டி, நான் வண்டியில் போகிற உயிர் என் உயிர் சார், ரோட்டில் இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நான் தான் சத்துருப்பேன், என்னை சார்ந்தவன் செத்துருப்பான் சார், ரோட்டில் போகிறேன் என் ஊர் தான் செத்துருப்பான் சார், நீங்கள் தான் சார் எனக்கு சொல்லணும் வண்டி சார், வண்டியில் வந்து டயர் பிரச்சனை இருக்கு, இந்த வண்டி இந்த டயரோட வண்டி ரோட்டில் ஓடக்கூடாது, நீங்கள் தான் சார் எனக்கு சொல்லணும், நீங்கள் சொல்லாமல் வேற யார் சார் எனக்கு சொல்லுவாங்க, இந்த வண்டி முதல் சர்வீஸ்லேருந்து அம்பாலே தான் சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு, இந்த வண்டி விற்ற மாருதி நிறுவனம் மூடிவிட்டான், சேலத்தில் கூடிய நிறுவனத்தை மூடிவிட்டான், அதுக்கடுத்து நீங்கள் தான் எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறீங்க, சேலம் நிறுவனத்து பதிலாக ராசிபுரம் அம்பாள் எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் வண்டி வாங்கினப்போ ராசிபுரத்தில் நிறுவனம் இல்லை சேலத்தில் தான் இருக்கேன், அதுக்கு மேலே ராசிபுரம் நிறுவனம் தான் இங்கே இருக்கு, நீங்கள் தான் எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கீங்க, டயர் ஹார்டாக இருக்கு, இந்த ஹார்டான டயரோட ஒரு பல் அதிகமாக ஹார்டாக இருக்குது, ஒரு பல் கம்மியாக ஹார்டாக இருக்குது, ஒரு பல் அதிகமாக தேஞ்சிருக்கு, ஒரு பல் கம்மியாக தேஞ்சிருக்கு, இந்த நிலமையில் வண்டி ஓட்டினா வண்டி அப்செட் ஆகும், டிரைவர் பேலன்ஸ் வராது, ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிங்கிற செய்தி எனக்கு ஏன் சார் நீங்கள் சொல்ல, அம்பாள் தானே சொல்லணும், என்ஜினியர் யார், ஏன் வந்து எனக்கு சொல்ல, இத்தனை சர்வீஸில் ஏன் சொல்ல, நீங்கள் தானே சர்வீஸ் பண்ணி, வேற ஏன் சர்வீஸ் பண்ணதுக்கு, அவங்க புக் எடுத்து பாருங்கள், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், வேறு அம்பாளை தவிர வேறு எந்தவனாச்சும் சர்வீஸ் பண்ணிக்கான்னு பாருங்கள், வேறு நிறுவனம் பண்ணி தான் அந்த நிறுவனத்தை நான் கேட்குறேன், தவறுதலாக வேறு வேணாச்சும் இதில் ஒரு போல்ட் நட்டு மாற்றிக்கானான்னு பார்க்கலாம், சொல்லணுமா இல்லையா அவங்க இன்ஜினியர்ஸ் எனக்கு, அடிப்படுதான் யாருக்கு ஆக்சிடென்ட் வருது சொல்லணுமா இல்லையா, எனக்கு மோட்டார் பற்றி தெரியாது, ஸ்டேரிங்கு எது கீர் எதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு சர்வீஸ் பண்ணிக்கிற நபர் நீங்கள், நீங்கள் தானே சொல்லணும், எங்கள் டிரைவர்கிட்ட வரவங்கிட்ட சொல்கிறீங்க வீல் பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணுறீங்க, வீல் அலைன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, ஒவ்வொரு முறையும் பில் எடுத்துக்கிறீங்க, யார் முட்டாளாக்கி பில் எடுத்துக்கிறீங்க, என் காசு திருடி இருக்கிறீங்க, என் காசு திருடி இருக்கிறீங்க, திருட்டு போயிடுங்க அம்பாள், திருட்டு போயிடுங்க, திருடிப்ட்டீங்க, அப்பட்டமான திருட்டு இது, டயர் பிரச்சனை முன்னே நீங்கள் சொல்லி தான் நான் தான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த டயர் தூக்கி போட்டு நான் வேறு டயர் போட்டு போயிருந்திருப்பேன், உங்கள்கிட்ட நான் கேட்டுருக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், 43 நாள் வச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனைக்கு முடிகிறது 43 நாளா, சம்மரில் வந்து நாங்கள் வண்டி எடுத்து வெளியே போக தேவையில்லை, கார் வச்சுக்கிட்டு கோடை காலத்தில் வக்கீல் வந்து சம்மரில் கிடையாது லீவு தான் நான் குடும்பத்தோடு வெளியே போக முடியும், சம்மர் முழுசு நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லித்தான் சொல்லுங்க, இந்த டயரில் இந்த பிரச்சனை வந்து அம்பாள் நிறுவனம் சொல்லியிருந்தா நான் ஏற்றுக்கிறேன், ஏன் உங்கள் இன்ஜினியர் அவனுமே தெரியாதா, இந்த பிரச்சனை கூட கண்டுபிடிக்க தெரியல, ஒரு சின்ன பிரச்சனை கண்டுபிடிக்க தெரில, ஒரு 10வது படிச்ச ஒரு மெக்கானிக் சொல்கிறான் இந்த டயர் பிரச்சனைக்கு ஒரு டயர்னு, இதை உங்கள் ஒரு எவ்வளோ பெரிய நிறுவனத்தால் கண்டுபிடிக்க முடியல, அப்படின்னா நீங்களே இதுக்கு வேலை செய்கிறீங்க, எனக்கு சர்வீஸ் பண்ணுறா ஜேகே டயருக்கு சர்வீஸ் பண்ணுறீங்களா, கஸ்டமர் தான் சர்வீஸ் பண்ணுறீங்க, சொல்லுங்கள் இந்த டயர் நல்ல டயர்னு சொல்லுங்கள், என்னுடைய குறைபாட்டில் இந்த டயரில் ஏதாச்சும் ஆச்சுன்னு சொல்லுங்கள், ஜேகே டயர் நான் கேட்டு வாங்கணும்னு சொல்லுங்கள், சொல்லணுமா இல்லையா, ரோட்டில் ஓட்டுறதுக்கு தகுதி இல்லாத டயர் இந்த டயர், இந்த டயரை கழட்டி போட்டு வேறு டயரை போட்டுன்னு சொல்லி தான் சந்தோஷமாக நான் போட்டு போயிருப்பேன்ல, சொல்லாமல் விட்டீங்க, இத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க, இத்தனை மெக்கானிக் இருக்கிறீங்க, ஒருத்தர் கூட இந்த விஷயம் தெரியாது, 6 மாதமா ஒரு வண்டியில் காட்டுங்க, ஜேகே டயர் இருக்கான ஒரு நிறுவனத்தினுடைய வண்டியில் இத்தனை வண்டி நிற்குது, ஏன் இந்த ஜேகே டயர் முடிவு பண்ணவன், உங்களுக்கு எவனா கமிஷன் தரானா அந்த டயர் போய் முடிவு பண்ணிடுவீங்களா, உங்கள் மாருதி நிறுவனம் நல்ல நிறுவனம், மாருதி கம்பெனி மேலே ஒரு மரியாதை இருக்குது, இந்திய தயாரிப்பு மரியாதை தரணும்னு மாருதி வாங்குகிறோம், நீங்கள் எவனோ குப்பை டயரை போய் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, சரி அவன் தான் தப்புன்ட்டான், அடுத்து நீங்கள் உள்ளூர் காத்தம்பிங்க, சொல்லணுமா இல்லையா சர்வீஸ் பண்ணவும் சொல்ல, நான் தான் அன்றைக்கி சொல்லிட்டேன் பணம் பிரச்சனையே கிடையாது, என்னுடைய உயிருக்கான ஒரு 12,000 தான் என் உயிருக்கான வேல்யூவா, ரோட்டில் போகிறவன் உயிருக்கான வேல்யூ 12,000 தானா, என்னை நம்பி என் டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு போகிறார், ஓட்டுநர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு, என் ஓட்டுநருடைய உயிர் வந்து 12,000 தானா, ஒரு 12,000 ரூபா மயிறு காசுக்கு இப்படி தான் பண்ணுமா, எங்களையே சொல்லணுமா இல்லையா, இத்தனை சர்வீஸ் வரும் எல்லாமே தெரிஞ்சவங்க தானே, ஒரு ஒரு இங்கே இருக்கிற ஒரு நபருக்கு எனக்கு தெரியாது சொல்லுங்கள், எல்லாம் தெரிஞ்ச நண்பர்கள் நல்லா பேசுகிறீங்க, டயர் சரியில்லையா மாற்றி போடியான்னு சொல்லி தான் மாற்றி போட்டு போகிறோம், ஒரு 12,000 ரூபா பிரச்சனையா, உயிரை விட 12,000 முக்கியமா,
இதை கூட சொல்ல முடியல, சர்வீஸ் பண்ண முடியல. அப்புறம் என்னத்துக்கு இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? டயர் ஒரு 12,000 13,000 டயரு, அது ஒரு பெரிய பிரச்சனை சொல்லணுமா இல்லையா? அடிப்படை செத்துனா என் ஊருக்கார எவனா செத்துருப்பான், ரோட்டில் போனோம் எங்கள் ஊரும் எவனா செத்துருப்பான். என்னங்க ஐயா சார் கேட்கறது, சரிங்களா தப்புங்களா? எனக்கு டயரை பற்றி தெரியாது, நான் வக்கீலுங்க, எனக்கு டயரை பற்றி தெரியாது. டயர் வந்து ஹார்ட் ஆகிடுச்சு, ஒரு பல் அதிகமாக தெரிஞ்சிருக்கு, ஒரு பல் கம்மியாக தெரிஞ்சிருக்கு. டயர் சவுண்டு வருது, சர்வீஸ் வரும், வீல் பேலன்ஸ் பண்ணுங்கிறாங்க, பில் வாங்கிட்டாங்க, சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, வீல் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, டயரை மாற்றி போட்டுருக்காங்க, டயரை மாற்றி போட்டிருக்காங்க 6 மாதமாக. இதே மாதிரி திருச்சியில் ஒரு மெக்கானிக் பாஸ் சொல்கிறாரு, டயர் வந்து தயாரிப்பு குறைபாடு, அவன் தயாரித்ததே தப்பு, இந்த மாதிரி ஆகவே கூட இந்த டயர் காசு கொடுத்த சும்மா கொடுத்தா கூட 1,00,000 ரூபா கொடுத்தா கூட எவனும் போட மாட்டான். இந்த டயரோட ரோட்டில் வண்டி ஓட்டிங்கன்னா அடிப்படை ரோடு வந்து வண்டி வந்து போயிட்டுருக்குள்ள 60 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போச்சுன்னா பேலன்ஸ் வராதுங்களாம், கமுத்து விட்டுருமா. நான் ஒரு நேஷனல் ஹைவேல போகல 80-100 போவோம், 110 போவோம், கமுத்து விட்டுச்சுனா என்னங்க ஆகும்? டிரைவர் பேலன்ஸ் பார்த்தோம்னா என்னங்காகும்? மெக்கானிக் இருக்காங்க சொல்லணுமா இல்லையா? நம்மகிட்ட சர்வீஸ் இவங்க மட்டும் தான் பண்ணிக்காங்க, வேறு யாருமே பண்ணல. இவங்க சொல்லணுமா இல்லையா டயரில் பிரச்சனை இருக்குங்க, டயரை மாற்றணும் சொல்லணுமா இல்லையா? இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. நாம் கண்டுபிடிச்சோம்னு சொன்ன பிறகு கூட கதை சொல்லிகிட்டு இருக்காங்க 42 நாளாக. இந்த நிமிஷம் வரையும் கூட டயர் தப்புன்னு சொல்ல ஒத்துக்கலாமா இல்லையா? இப்போ இவ்வளோ நீங்கள் யார் நம்பி வண்டி அவங்க வந்துருக்கீங்க? இவங்களை நம்பி தானே, நான் இவ்வளோ நம்பி தானே வண்டி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சொல்லணுமா இல்லையா? எல்லா பசங்களுமே தெரிஞ்ச பசங்க, இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே நமக்கு தெரிஞ்சவங்க, யாரோ ஒருத்தராக சொல்லாமல் இல்லையா? தப்பி தவறி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யாருக்கு பாதிப்புங்க? ரோட்டில் போகிற ஒருத்தர் மேலே இடிச்சிருந்தா யார் பதில் சொல்கிறது? நாம இல்லை ஊக்கணும் சொல்லணுமா இல்லைங்களா? சொல்லத்தானே உங்களுக்கு சம்பளம். இவங்க கஸ்டமர் சேர்ங்கிறாங்க, நமக்கு வந்து சேவை செய்கிறாங்களாம், கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களாம், நுகர்வோருக்கு சேவை செய்கிறவங்க. நுகர்வோருக்கு சொல்லணும்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா உயிர் போகிற பிரச்சனை சொல்லணுமா இல்லையா? 12,000 முக்கியமாக உயிர் முக்கியங்களா? 12,000 ரூபா பெருசில் உயிர் பெருசுங்களா? இந்த பக்கிங் எவனா சொல்லணுமா இல்லையா? வயிற்று சோறு தான் திங்கிறாங்க, சம்பளம் வாங்குறானுங்களா? வயிற்று சோறு திங்கிறானுங்களா? உயிர் போகிற பிரச்சனை சொல்லணுமா இல்லையா? 42 நாளாக வந்துட்டு இருக்கிறேன், வாயத்தறது பேச மாட்டேங்கிறானுங்க, எல்லாம் ஓர நேரத்தில் எவனா பேசுகிறானா? அரை மணி நேரமாக இன்னும் பேசிகிட்டு இருக்கிறேன், இந்த நிறுவனத்தில் அரை மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கிறேன். வந்து எங்கள் சைடில் தப்பு இல்லை, நாங்கள் யோகிய பயிலுன்னு எவனா சொல்லாமா இல்லையா? என் நிறுவனம் தப்பு இல்லை, மாருதி தப்பு இல்லை, அம்பாள் தப்பு இல்லை, நாங்கள் யோகியமானவங்க எவனா சொல்லாமா இல்லையா? 12,000 பிரச்சனை இல்லை, நான் சொல்லிட்டேன், நீ சொல்லியிருந்தீங்கன்னா இந்த 12,000 எனக்கு பிரச்சனை இல்லை, வேறு டயர் நான் போட்டு போயிட்டே போகிறேன். இப்போ கூட இந்த டயர் நான் போட போகிறதில்ல, வேறு டயர் வாங்கி வச்சிட்டேன், நல்ல கம்பெனி டயரை வாங்கி வச்சிட்டேன், அந்த டயர் தான் போட போகிறோம். இந்த டயரை போடுறதில்லங்களா அவங்க சொல்லியாச்சு விளையாண்டு முதல்ல சொல்கிறாங்க, 2 டயர் வந்து ஜெயிக்க புதுசாக தரானா, 2 டயர் நாங்கள் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. நீ தப்பு பண்ண தப்பு 2 டயர் நீ போட்டு குடியா போடணும். அப்புறம் சொல்கிறாங்க முதல் அந்த மாற்றி விடுன்னு சொன்ன 2 டயருக்கு 1 டயருக்கு 900 ரூபா நான் தரணுமா? இவன் கொடுத்தது குப்பை, 1,00,000 ரூபா கொடுத்தா கூட அந்த டயர் எவனும் வாங்க மாட்டான். கார்பரேஷன் கம்பெனியில் வந்து கமிஷனுக்காக தர டயரும், இப்போ ஏடிசி மாதிரி பஸ்ஸில் கமிஷனுக்காக. நான் எல்லா வண்டியும் பார்த்துட்டேன், இந்த சர்வீஸ் வந்ததுலேருந்து எல்லா வண்டியும் பார்த்துட்டு இருக்கிறேன், உள்ளே நிற்கிற வண்டி வெளியே நிற்கிற வண்டி எந்த வண்டியிலையுமே அந்த ஜேகே டயர் இல்லை. சரி அது விடுங்க, அது ஏதோ மாருதி கம்பெனிக்காரன் இவங்க மேலே இருக்கிற முதலாளி கொடுத்துட்டான், இவங்களுக்கு தெரியாது. இவங்க சொல்லணுமா இல்லை நம்மகிட்ட இந்த டயர் இந்த மாதிரி கெட்டு போயிடுச்சுங்க, வேணாங்க ரோட்டில் ஓட்ட வேணாங்க, வண்டியை கொஞ்சம் டயர் கொஞ்சம் மாற்றிங்கன்னா கூட முடிஞ்சு போச்சு. வரக்குள்ளே இவங்ககிட்ட பர்சனலாக பேசுவோம், இதுக்கு ராசிபுரத்தில் இவங்க போகிற ஷோரூமுக்கு நாம் தான் இடம் தரோம், ரோட்டில் அவங்க வண்டி நிறுத்துறது நாம் தான் இடம் தந்துட்டு இருக்கோம், நாம் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டுருக்கிறோம். நல்லா பழகிறவங்ககிட்டே அவங்க இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறாங்கண்ணா, இவங்களாம் எதில் அடிக்கிறதுங்க? ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது என்ன வருதுங்க? 6 மாதம் இப்படி ஓட்டிகிட்ருக்குறோம், நேற்று பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, 6 மாதம் அந்த வண்டி வந்து வீல் பேலன்ஸ்லாம் முடியாது, சத்தம் வருது சத்தம் வருதுங்கிறோம், நமக்கு வந்து வண்டியில் போகல சத்தம் வருது, இவங்ககிட்ட வந்து கேட்குறோம் சத்தம் வருதுங்கிறோம், டயரை மாற்றி போடுறாங்க, டயரை திருப்பி போடுறாங்க, வீல் பேலன்ஸ் பண்ணுங்கிறாங்க, ஒவ்வொன்றும் காசு வாங்கியிருக்காங்க. எதுவும் ஓசூல்லாம் பண்ண கிடையாது, எல்லாத்தையும் நம்ம காசு கொடுத்துக்கிறோம், ஒருவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டது கிடையாது, 1 பைசா கூட குறைக்காதான் சொல்கிறோம். சொல்லணுமா இல்லையா உண்மையை? எங்கப்பா உங்கள் மேனேஜர்ல எங்கப்பா யாரும் வருவீங்களா வரமாட்டிங்களா? இல்லை உங்கள் மேனேஜர் யாரும் வருவீங்களா வரமாட்டிங்களா? மேனேஜர் போயிட்டாரா? எப்போ வருவார்? இப்போ என்ன என் வண்டியை தரீங்களா இல்லையா? நான் வண்டி கொண்டு போய் கொளுத்துணும், தரீங்களா இல்லையா? எதுங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்களே, அவனுமே இல்லையா? இதே நான் கேட்கறது சரியா தப்பா? என்கிட்ட சொல்லணுமா இல்லையா டயர் தப்பான டயர் வந்து எனக்கு சொல்லணுமா இல்லையா? 6 மாசமா வீல் பேலன்ஸ் பண்றேன், டயரை மாத்தி போறேன்ட்டு என்னை ஏமாத்தி என் காசு திடீறீங்களா? ஆக்சிடென்ட் தான் யார் பதில் சொல்றத?
நம்முடைய கேள்வியெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், தயாரிப்பு குறைபாடுடைய டயரை இவங்க ஏன் சொல்லலைங்கிறது தான் நமக்கான கேள்வி. 43 நாளாக வண்டி வந்து சர்வீஸ் ஸ்டேஷனில் நிற்குது, சேவை நிலையத்தில் நிற்குது, கஸ்டமருக்கு இவங்க சர்வீஸ் பண்ணுமா இல்லையா? இங்கே நிற்கிற எந்த வண்டியிலையுமே ஜேகே டயர் இல்லை. உள்ளார நிற்கிற வண்டி, சர்வீஸ்க்கு வந்துருக்க வண்டி, விற்கிறதுக்காக புதுசாக வச்சுருக்க வண்டி, எந்த வண்டியிலையுமே அப்படி ஒரு டயர் இல்லை. அந்த டயரை என்னத்துக்கு எங்கே நமக்கு போட்டாங்க? ராசிபுரம் அம்பாள் ஷோரூம் வினோத், ராசிபுரம் அம்பாள் ஷோரூம். ஜான் கிங், ஆமாம், ஜேகே டயர் தான் ஃபெயில்டுங்களா? இல்லை, எனக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, என்னுடைய சர்வீஸ்க்கு வந்தப்போ இந்த நிறுவனங்கள் சொல்ல மாட்டாங்க, எனக்கு மோட்டார் பற்றி பெருசாக தெரியாது. ஆமாம், எனக்கு வந்து மோட்டாரில் அடிப்படை அறிவு கிடையாது. நாம் வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் நம்புகிறோம். கேசவன், ராசிபுரம் அம்பாள் ஷோரூம் நாமக்கல் மாவட்டம், மாருதியினுடைய சர்வீஸ் சென்டர், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், மாருதி நிறுவனத்துடைய ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர். நீங்கள் பஸ் ஓனரா? இல்லை, அதுதான் எனக்கான கேள்வி என்னென்னா, எனக்கு நீங்கள் மோட்டாரில் அனுபவங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், டயரில் வந்து ஒரு பல் அதிகமாக தெரிஞ்சிருக்கு, ஒரு பல் கம்மியாக தெரிஞ்சிருக்கு, டயர் ஹார்டாக இருக்குது, 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இல்லை இல்லை, வண்டி எடுத்து இல்லை, என்னுடைய வண்டி ரொம்ப குறைய ஓடும், அலுவலகத்துலேருந்து கோர்ட்டு, கோர்ட்லேருந்து ஆஃபீஸு, ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் இந்த ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஓடும், எடுத்து 4 வருஷம் வந்து 24,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பாலா, எல்லாம் நம்ம தம்பிங்க பாலா, பாவம், இவங்க கூலிக்கு வேலை செய்கிறவங்க தானே? இல்லை, தவறான விஷயம், அது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் இந்நேரம் நான் கழட்டி இருப்பேன், அடிச்சிருப்பேன். இவங்க எல்லாமே பாலா தப்பு, நம்முடைய உள்ளூர் தோழர்கள் எல்லாருமே, அவங்களுடைய நிறுவனம் அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால் சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாமே நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த தொழிலாளிகள் தான், நம்ம தொழிலாளிகள். நாளைக்கு இவங்களுக்கு பிரச்சனை நாம தான் போராட போகிறோம். ஆஸ்பிரன்ட் சார், எல்லாம் காணவில்லை, நான் மட்டும்தான் நிறுத்தணும் நினைக்கிறேன். ஊர் சுற்றும் வாலிபன் லோகன், என்ன பண்ணுறது லோகன், இன்றைக்கி வந்து நேரம் எனக்கு நல்லா இல்லை, பல்வேறு பணிகள் லோகன். ஆமாம், சரஸ்வதிம்மா, ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறீங்க. ம், இல்லை, நம்முடைய கோபம் இதுதான் சரஸ்வதிம்மா. பாசா, ஜிஎம் இங்கே வரட்டும் பாசா, நாம் எதுக்கு அவன்கிட்ட பேசிக்கிட்ட? ஜிஎம் நாய் வரட்டும், செருப்பிலே அடிக்கலாம். இங்கே ஜிஎம் இல்லை, ஏஜிஎம்னு ஒருத்தர் இருக்கார், ஹரின்னு ஒருத்தர், இவங்களுடைய பணியாளர் தான் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க மேனேஜர் லெவலில் தான் ஏஜிஎம்னுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு வரட்டும், நாம் பேசக்கூடாது. கன்சூமர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பண்ண தான் போகிறோம், விட போகிறதில்ல. ஆனால் கன்சூமர் கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 4-5 வருஷத்துக்கு இழுத்திட்டு இருக்கோம். கன்சூமர் கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் 4-5 வருஷம் இழுத்திட்ருக்கோம். நம்ம ஆன்சர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம், நோட்டீஸ் கொடுப்போம், அவங்க அதுக்கடுத்து அவங்க ரிப்ளை தருவாங்க, அடுத்து ஒரு நம்ம ஃபைல் பண்ணுவோம், அவங்க ஆன்சர் போடுவாங்க, நம்ம ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவோம், அவங்க திருப்பி கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவாங்க. அது கார்பெட்டுங்களை பொறுத்த வரைக்கும் சுந்தரராஜன் உண்மைதான், இதுவும் அப்படி தான். பாலா சார், அட்ரஸ் இல்லாத டயரேவா? அதான் பார்த்துட்ருக்குறோம் பாய், அதான் பாஷா பாய், அதான் ஏஜிஎம் நம்பர் இருக்கு, அவன் பேசிட்டோம், நாம ஏன் பேசிக்கிட்டேன்? நாம் பேசுனா நாம் திட்டுறோம் பானுங்க, நம்மகிட்ட பேசத்தானே அவனுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கானுங்க. ஏஜிஎம் என்ன பிடுங்குற வேலையா? நம்மகிட்ட பேசத்தானே அவன் சம்பளம் வாங்குறான், அவன் பேசிட்டோம். மணிமாறன், தண்டிக்காமல் விட போதில்லை, அதுக்காக தான் 43 நாள் காத்திருந்தது. முத நாள் சர்வீஸ் கிட்ட போய் சொல்லிட்டேன், கன்சூமரில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், எனக்கு சர்வீஸ் பண்ண முழு விவரமும் தரணும், இந்த டயர் தொடர்பான சர்வே தரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம்.
பார்ப்போம் இவங்க என்ன செய்யணும் பார்ப்போம், விளையாட்டு எவ்வளோதான் விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். ரமேஷ் சார் இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான். அவனுக்கு மாருதி நிறுவனம் தெரிஞ்சு தான் வந்து இந்த டயர் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு நான் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் போட்டிட்ருக்காங்க செய்தியை, நாலு டயருமே மாற்றி கொடுத்துருக்காங்க. எனக்கு டயர் மாற்றி கொடுங்கிறதுலாம் எனக்கு கேள்வி கிடையாது, எனக்கு ஏன் சொல்லலைங்கிறதான் எனக்கான கேள்வி. இந்த டயரில் வண்டி ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆகும், ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நேஷனல் ஹைவேல ஹைவேவில் நல்ல தரமான ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போனால் இந்த வண்டி ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழக்கும், டிரைவருடைய கண்ட்ரோல் இழந்துடும், ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படிங்கிறத இவங்க ஏன் சொல்லுங்கிறது மட்டும்தான் எனக்கான கேள்வி. சரவணன் மாற்றமே கிடையாது, ஷோரூம்லாம் எரிச்சா இப்போ பிபிடி ஆக்டில் வந்துடுவோம், அவன் ப்ராப்பர்ட்டியில் நாம ஏறிக்கூடாது. ரோட்டில் நிற்க வச்சு இங்கே தேசிய நெடுஞ்சாலையில் தான் நாம் நிற்கிறோம், ராஸ் நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தான் ஷோரூம் இருக்குது, ரோட்டில் நிற்க வச்சு தான் எரிக்க போகிறோம். போகி தான் விடுறது இல்லை. ராக்கி இல்லை, ராக்கி இல்லை, ராக்கி கோவப்படாமல் தான் இருக்கேன். ராக்கி நம்ம கோவத்தில் இந்த ஊர் தாங்காது. ராக்கி இல்லை அருண், டயர் வந்து ஒரு டயர் வந்து அதாவது நாலு டயர் ஒரே